நடிகர் விஜயின் லியோ திரைப்படம் ரஜினியின் ட்ரெய்லர் படத்தின் வசூலை கடந்துவிட்டதா என்பதில் ரசிகர்கள் மத்தியில் குழப்பம் நிலவி வரும் நிலையில் அது குறித்த தகவலை இந்த பதிவில் பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் கடந்த 19ஆம் தேதி வெளியான திரைப்படம் லியோ. தொடர் எதிர்ப்புகளை கடந்து வெளியான இப்படம் முதல் நாள் வசூலில் உலகம் முழுவதும் 148.5 கோடி ரூபாய் வசூலித்து அசத்தி இருந்தது. அதேபோன்று 7வது நாளில் உலகம் முழுவதும் 461 கோடி ரூபாயும் 12வது நாளில் 540 கோடியை கடந்துள்ளதாக அப்படத்தின் தயாரிப்பு நிறுவனம் 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அதேபோன்று ரஜினியின் ட்ரெய்லர் படத்தின் முதல் நாள் வசூல் 100 கோடி ரூபாய் 12வது நாளில் சுமார் 510 கோடி ரூபாயை தொட்டதாக கூறப்படுகிறது. மேலும் 16வது நாள் முடிவில் 525 கோடி ரூபாயை கடந்ததாக தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதற்கிடையே லியோ திரைப்படம் ஜெயிலர் வசூலை முந்திவிட்டதாக விஜய் ரசிகர்கள் சிலாகிக்க தொடங்கிவிட்டனர். இருப்பினும் அதிகாரப்பூர்வ தகவல் ஏதும் வராத காரணத்தால் யார் வெற்றியாளர் என்பதில் இன்னமும் ரசிகர்கள் மத்தியில் விவாதம் எழுந்துள்ளது. ஜெயிலர் படம் ஒட்டுமொத்தமாக 600 கோடி ரூபாயை தாண்டியது. லியோவும் 600 கோடி ரூபாய் வசூலை தாண்டியதாக கூறப்பட்டாலும் தயாரிப்பு நிறுவனத்தால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. ஆகவே இதுவரையிலான பந்தயத்தில் ஜெயிலரே வெற்றியாளர் என கூறப்படுகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.